திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 316 வாக்குச்சாவடிகள் அதிகம் பதற்றம் நிறைந்தவைகளாக கண்டறியப்பட்டு உள்ளதாகவும் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான விஷ்ணு தகவல் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற April 6 நடைபெற உள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் கலந்து கொண்ட முதலாவது ஆலோசனைக் கூட்டம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டம் கொக்கிரகுளம் பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து இன்று காலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அந்தந்த தொகுதிகளுக்கான தேர்தல் அலுவலர்களும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான விஷ்ணு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்களிப்பதற்கு ஏற்ற வகையில் 3319 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 2506 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 2653 சரிபார்ப்பு இயந்திரங்கள் ஆகியன தயார் நிலையில் உள்ளன என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து மொத்தம் 13,53,159 வாக்காளர்கள் உள்ளனர். இதற்காக மொத்தம் 1,924 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தில் 316 வாக்குச்சாவடிகள் அதிகம் பதற்றம் நிறைந்தவைகளாக கண்டறியப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் 109 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை ஆகும். மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏதுவாக 9,236 தேர்தல் பணியாளர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கூறினார். அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன், மாநகர காவல் ஆணையர் TS அன்பு, மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள், சார் ஆட்சியாளர்கள் திருநெல்வேலி சிவகிருஷ்ணமூர்த்தி, சேரன் மகாதேவி பிரதிக்தயால், உதவி ஆட்சியர் அலர்மேலு மங்கை உட்பட பலர் உடனிருந்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2021 நடத்துவது தொடர்பான அறிவிப்புகளை நேற்று 26/2021 வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம் 12 மார்ச் 2021, வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 19 மார்ச் 2021, வேட்புமனு பரிசீலனை 20 மார்ச் 2021, வேட்புமனுக்கள் திரும்பப் பெற கடைசி நாள் 22 மார்ச் 2021, தேர்தல் நாள் 6 ஏப்ரல் 2021, வாக்கு எண்ணிக்கை 2 மே 2021. சட்டமன்ற தொகுதி வாரியான தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர், உதவி ஆட்சியர் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி சாராட்சியர் சேரன் மகாதேவி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாநகராட்சி ஆணையாளர் திருநெல்வேலி, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திருநெல்வேலி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட பிற்படுத்துதல் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலர் திருநெல்வேலி. இந்த தேர்தலுக்கான வாக்களிக்க தயார் நிலையில் உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்களின் எண்ணிக்கை பேலட் யூனிட்டை பொறுத்தளவு 3,319, கண்ட்ரோல் யூனிட் 2,506, விவிபேட்டை பொறுத்தளவு 2,653. வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை பொறுத்தளவில் தேர்தலை சிறப்பான முறையில் நடத்தும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1,924 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளது. சட்டமன்ற தொகுதியாக பார்க்கும்போது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 408 வாக்குச்சாவடி மையங்கள், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி 386 வாக்குச்சாவடிகள், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 389, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி 395, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி 376, ஆக மொத்தம் 1,924 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 1,050 வாக்காளர்கள் ஒரு வாக்குச்சாவடி என்ற நடைமுறை பின்பற்றி தான் இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்தை விதிமீறல் மீறல் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கும் வகைக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் கூடிய கட்டுப்பாட்டு அறை இன்றைக்கு திறக்கப்படும். மேலும்
திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிமீறல்களை கண்டறியும் பொருட்டும் வாகன சோதனை தணிக்கை செய்யவும் பறக்கும் படை குழுக்கள் எஃப்எஸ்டி மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் எஸ்எஸ்டி ஆகியவை இன்றைக்கு அமைக்கப்படும். ஒரு தொகுதிக்கு ஒரு எஸ்எஸ்டி ஒரு எஸ்எஸ்டி இந்த அடிப்படையில் தான் இன்றையிலிருந்து செயல்படும். பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான நடத்தை விதிமீறல் புகார்களை கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-8372 1800-425-8372 அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய 1950-195 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை பதிவு செய்யலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com